ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டில் ஃபஸ்ட் யூனிட்டான இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மனித மூளை மாதிரி சிந்திக்கிற, மனித மூளை மாதிரி முடிவெடுக்கிற தன்மையை ஒரு இயந்திரத்திற்கு கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த உலகத்தில் நடக்கிற சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கும் நாம் செய்கிற வேலைகளுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கும் ரோபோட் மாதிரி இயந்திர மனிதர்களை உருவாக்குறதுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே வர கான்செப்ட்ஸ் என்னென்னா, மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், எக்ஸ்பர்ட் சிஸ்டம், ஃபஸி லாஜிக். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய அட்வான்டேஜாக அதனுடைய அக்யூரசியையும் அதனுடைய கால்குலேட் பண்ணுற ஸ்பீடையும் மனிதர்கள் போக முடியாத இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை நிறுவ பயன்படுத்த முடியுன்றதையும் சொல்லலாம். அதே சமயம் அதனுடைய டிஸ்அட்வான்டேஜாக இதை செயல்படுத்த ஆகிற அதிகப்படியான காஸ்ட்டையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் நாம் எதிர்பார்க்காத விஷயங்களை செய்கிற தன்மை, இதுக்கு மனுஷன் மாதிரி ஃபீலிங்ஸோ எமோஷனோ இல்லாத தன்மை, கடைசியாக நாம் இந்த இயந்திரங்களுக்கே அடிமையாகிற நிலை, இதையெல்லாம் இதனுடைய டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய முதல் டாப்பிக்கான ஏஜென்ட் அண்ட் என்விரான்மெண்ட், இதை பற்றி பார்க்கலாம். ஏஜென்ட்றது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். அது சென்சார் மூலமாக இன்புட்ஸை எடுத்துக்கும், ஆக்சுவேட்டர்ஸ் மூலமாக அவுட்புட்டை கொடுக்கும். எப்படி ஒரு ஹியூமன் நடக்கும்போது தன்னுடைய கண்களால் பார்த்து காதால் கேட்டு எப்படி சரியாக நடக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு கைகளை வீசி கால்களால் நடக்கிறாரோ, அதே போல தான் ஒரு ரோபோட் கேமரா மற்றும் மைக் மூலமாக இன்புட்ஸை வாங்கி மோட்டார்ஸ் மூலமாக நடக்குது. நமக்கு கண்களும் காதுகளும் சென்சார்ஸ்னா, ரோபோட்க்கு கேமராவும் மைக்கும் சென்சார்ஸ். நமக்கு கைகளும் கால்களும் ஆக்சுவேட்டர்ஸ்னா, ரோபோட்க்கு மோட்டார் மூலமாக இயங்குகிற இயந்திர கைகளும் இயந்திர கால்களும் ஆக்சுவேட்டர்ஸ். இப்போது ஏஜென்ட்டை சரியாக டிஃபைன் பண்ணணும்னா, இந்த என்விரான்மெண்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சென்சார்ஸையும் என்விரான்மெண்ட்டில் செயல்படுத்துறதுக்கு ஆக்சுவேட்டர்ஸையும் உபயோகிக்கிற ஏதோ ஒன்று தான் ஏஜென்ட். அது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், ரோபோட்டாக கூட இருக்கலாம். பட் உள்ளுக்குள்ளே அது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான். ஏஜென்ட்டோட உலகத்தை என்விரான்மெண்ட்னு சொல்லலாம். ஏஜென்ட்டை சுற்றி இருக்கிற சூழ்நிலை தான் அது. ஏஜென்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர நகர என்விரான்மெண்ட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போது என்விரான்மெண்ட்டை டிஃபைன் பண்ணலாம். ஏஜென்ட்டை சுற்றி இருக்கிற எதுவுமே என்விரான்மெண்ட் தான். இந்த என்விரான்மெண்ட்குள்ளே தான் ஏஜென்ட் இருக்கும், அதுக்குள்ளே தான் செயல்படும். என்விரான்மெண்ட்டை உணர்ந்து அதற்கேற்றாற்போல் செயல்படும். இதை இந்த டயக்ராம் மூலமாக நாம் சுலபமாக புரிஞ்சிக்க முடியும். தன்னை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை சென்சார்ஸ் மூலமாக புரிஞ்சிக்கிட்டு ஆக்சுவேட்டர்ஸ் மூலமாக செயல்களாக வெளிப்படுத்துறது தான் ஏஜென்ட். இந்த டயக்ராம் மூலமாக ஏஜென்ட்னா யார், என்விரான்மெண்ட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்விரான்மெண்ட்டை பல வகையாக பிரிக்கலாம். இதை நேச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட்டு கூட சொல்லலாம். இது என்னன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். டிஸ்க்ரீட் அல்லது கண்டினியூஸ் என்விரான்மெண்ட், அப்சர்வபிள் அல்லது பார்ஷலி அப்சர்வபிள் என்விரான்மெண்ட், ஸ்டாட்டிக் அல்லது டைனமிக் என்விரான்மெண்ட், சிங்கிள் ஏஜென்ட் அல்லது மல்டிபிள் ஏஜென்ட் என்விரான்மெண்ட், ஆக்சசபிள் அல்லது இன்ஆக்சசபிள் என்விரான்மெண்ட், டிட்டர்மினிஸ்டிக் அல்லது நான் டிட்டர்மினிஸ்டிக் என்விரான்மெண்ட், கடைசியாக எபிசோடிக் அல்லது நான் எபிசோடிக் என்விரான்மெண்ட். அடுத்ததாக ரேஷ்னாலிட்டின்ற கான்செப்டை பற்றி பார்ப்போம். ரேஷ்னாலிட்டின்றது ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு கரெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கான ஒரு மெஷர். ஒரு ரேஷ்னல் ஏஜென்ட்ன்றது தெளிவான ஒரு முன்னேற்பாட்டோடு இருக்கிறதாகவும், எதிர்பாராத சூழ்நிலை வந்தாலும் அதில் கரெக்டாக பிஹேவ் பண்ண தெரிஞ்சதாகவும், எந்த வேலை பண்ணாலும் அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் அல்லது துல்லியமாக செய்து முடிக்கக்கூடியதாகவும் இருக்கணும். இப்படி இருக்கிற தன்மையுடையது தான் ரேஷ்னல் ஏஜென்ட். மொத்தத்தில் ரேஷ்னல் ஏஜென்ட்ன்றது மிகச்சரியாக எந்த ஒரு வேலையையும் செய்து முடிக்கக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் மெஷர். பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை ஒரு செயலை எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிற ஒரு அளவீடாக சொல்லலாம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷரை வச்சு தான் ஒரு ஏஜென்ட் எந்த அளவுக்கு ஒரு வேலையை சரியாக செஞ்சு முடிக்குதுன்னு தீர்மானிக்க முடியும். ஒரு ஏஜென்ட் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு வேலைகளை செய்கிறதால அதனுடைய பெர்ஃபார்மன்ஸையும்
அதுக்கேற்றார் போல் மாறுபடும். ஒரு ஏஜென்ட்டோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த PEAS ரெப்ரசன்டேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். PEAS-ன்றது பெர்ஃபார்மன்ஸ் மெஷர், என்விரான்மெண்ட், ஆக்சுவேட்டர் அண்ட் சென்சார்ஸ். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம். ஒரு ஆட்டோமேட்டிக் டாக்ஸியோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை PEAS ரெப்ரசன்டேஷன் மூலமாக டேபுலேட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி டீட்டெயில் கிடைக்குது. ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் டாக்ஸி டிரைவராக ஆக்ட் பண்ண போது இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமுக்கு சென்சார்ஸும் ஆக்சுவேட்டர்ஸும் இருக்குது. இந்த சென்சார்ஸ் மூலமாக இந்த டாக்ஸி டிரைவர்ன்ற சாஃப்ட்வேர் இன்புட்ஸை எடுத்துக்குது. அதுக்கு கேமரா, ஸ்பீடோமீட்டர் இது மாதிரியான சில விஷயங்கள் தேவைப்படுது. இந்த இன்புட்ஸை பேஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் அதனுடைய ஸ்டீரிங் அண்ட் ஆக்சிலேட்டர் இதை அப்ளை பண்ணி இந்த காரை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இந்த சென்சார்ஸும் ஆக்சுவேட்டர்ஸும் இருக்கிறதால இந்த சாஃப்ட்வேரை நாம் ஏஜென்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த ஏஜென்ட்டோட என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸி ட்ராவல் பண்ணுற ரோடு, அதை சுற்றி இருக்கிற டிராஃபிக், பெடஸ்ட்ரியன்ஸ், அந்த காருக்குள்ளே இருக்கிற கஸ்டமர்ஸ், இவங்களை வந்து அதனுடைய என்விரான்மெண்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த வேலையையும் கரெக்ட்னஸாக இருக்கா இல்லைன்றதை மெஷர் பண்ணுறதுக்கான ஒரு சில பேராமீட்டர்ஸ் தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ். அதில் வந்து இந்த டாக்ஸி எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது, எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, இது மாதிரியான சில விஷயங்களை இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் மூலமாக நாம் கணக்கிட முடியும். இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டிஃபைன் பண்ணால் இப்படி தான் பண்ண முடியும். ஒரு மனிதன் எப்படி யோசித்து முடிவெடுத்து அதன்படி நடப்பானோ அதே மாதிரி ஒரு இயந்திரத்தையும் பண்ண வச்சா அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் ரேஷ்னல் அப்படின்ற டேர்ம் தான் ரொம்ப முக்கியம். நாம் கிரியேட் பண்ணுற ஏஜென்ட்டுக்கு நிச்சயமாக ரேஷ்னாலிட்டி இருக்கணும். அதாவது அது ரொம்ப பர்ஃபெக்டாக ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஒரு ஏஜென்ட்டுக்கு தான் பண்ண போகிற ஒர்க் பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கணும். எந்த சிச்சுவேஷனில் என்ன ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளியர் ப்ரெஃபரன்ஸ் இருக்கணும். எதிர்பாராத சூழ்நிலையில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் தெரிஞ்சிருக்கணும். அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேக்சிமம் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். இது எல்லாம் இருந்ததுன்னா அந்த ஏஜென்ட்டை ரேஷ்னல் ஏஜென்ட்னு நாம் சொல்லலாம். அதாவது ஒரு ரேஷ்னல் ஏஜென்ட் எப்போவுமே சரியான விஷயங்களை மட்டும்தான் செய்யும். இப்போது ஏஜென்ட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். ஏஜென்ட்டோடைய ஸ்ட்ரக்சரை ஆர்கிடெக்சர் ப்ளஸ் ஏஜென்ட் ப்ரோக்ராம் இதனுடைய காம்பினேஷன் சொல்லலாம். ஆர்கிடெக்சர்ன்றது ஒரு ஏஜென்ட் இயங்கிறதுக்கு தேவையான ஹார்ட்வேர் பார்ட்ஸ். ப்ரோக்ராம்ன்றது ஏஜென்ட்டோடைய ஆக்ஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட் ஏஜென்ட். ஏஜென்ட்டோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், மாடல் பேஸ்டு ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட், கோல் பேஸ்டு ஏஜென்ட், யூட்டிலிட்டி பேஸ்டு ஏஜென்ட், லேர்னிங் ஏஜென்ட்ஸ். இப்போது ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஏஜென்ட்டோடைய எய்ம் கோலை அச்சீவ் பண்ணுறது தான். இந்த கோலை அடையிறதுக்கு அது பல நிலைகளை தாண்டி வரணும். ஒரு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷனை செஞ்சுருக்கணும். இப்படி ஒரு ஸ்டேட்டில் இருந்து எந்த ஆக்ஷனை செஞ்சால் அடுத்த சரியான ஸ்டேட்டுக்கு போக முடியும்னு டிசைட் பண்ணுற ப்ராசஸ் தான் ப்ராப்ளம் ஃபார்மேஷன். ஒரு கோலை ரீச் பண்ணுற பேத் எதுன்னு தெரிஞ்ச பிறகு ஏஜென்ட்டுக்கு எந்தெந்த ஆக்ஷனை எந்தெந்த சீக்வன்ஸில் அச்சீவ் பண்ணணும்னு தெரியும். அதுதான் சர்ச். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் இது வந்து இனிஷியல் ஸ்டேட். இப்படி இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஃபைனலாக நமக்கு இந்த ஆர்டரில் தேவைப்படுது. இதை வந்து கோல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் இந்த ஆர்டரில் நம்ம வர வைக்கிறதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸை நாம் அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம். முதல்ல இந்த 3 நம்பரை நாம் இங்கே மூவ் பண்ணலாம். அப்படி மூவ் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு ரோ வந்து கோல் ஸ்டேட்டுக்கு ஈக்குவலாக வருது. அதனால் இந்த 3 வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆக்ஷனாக வச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த இனிஷியல் ஸ்டேட்டையும் இந்த கோல் ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 6 இடம் மாறி இருக்குது. ஸோ இந்த 6 வந்து நம்ம அடுத்த ஆக்ஷனில் நம்ம இங்கே மூவ் பண்ணி வைக்கலாம். ஸோ இது மாதிரி என்னென்ன ஆக்ஷன்ஸை அச்சீவ் பண்ணி நாம் இந்த இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட்டை அடையிறோமோ அப்படி பண்ணுறது தான் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஏஜென்ட். இதில் சர்ச் அல்காரிதம்ன்றது சர்ச் ப்ராப்ளத்துக்கு தேவையான வழிமுறைகளை தருது. சர்ச் ப்ராப்ளத்தில் சர்ச்சிங்கான ஸ்பேஸ், ஸ்டார்ட் ஸ்டேட், கோல் ஸ்டேட் இருக்கும். சர்ச் அல்காரிதம் ஸ்டார்ட் ஸ்டேட்டில் இருந்து கோல் ஸ்டேட்டை ரீச் பண்ணுற மெத்தடாலஜியை சொல்கிற ப்ராசஸ்.
ஸோ ஒரு சர்ச் அல்காரிதம்ன்றது இந்த இனிஷியல் ஸ்டேட்டை எப்படி நம்ம கோல் ஸ்டேட்டாக மாற்றுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸை சொல்கிற ப்ராசஸ். இதை பண்ணுற ஏஜெண்ட் தான் ப்ராப்ளம் சால்விங் ஏஜெண்ட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேர்ம் வந்து ப்ராப்ளம் ஃபார்மேஷன். ப்ராப்ளம் ஃபார்மேஷன்றது எப்படி இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட்டை அச்சீவ் பண்ணுது அப்படின்றத இதுக்கு முன்னாடி நாம் பார்த்தோம். இதுக்கு இனிஷியல் ஸ்டேட், ஆக்ஷன்ஸ், ட்ரான்சிஷன் மாடல், கோல் டெஸ்ட், பேத் காஸ்ட் இதெல்லாம் தேவை. இந்த டயக்ராம் மூலமாக இந்த கான்செப்டை நாம் புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு வேக்யூம் கிளீனர் ப்ராப்ளம். இந்த வேக்யூம் கிளீனர் ஒரு ரூமில் இருக்கிறதா இமேஜின் பண்ணிங்க. ரூமோடைய லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு இது மாதிரி ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இந்த ரெண்டு பார்ட்டு மீது தான் இந்த வேக்யூம் கிளீனருடைய என்விரான்மெண்ட். இந்த வேக்யூம் கிளீனர் ஒன்று லெஃப்ட் சைடில் இருக்கும் அல்லது ரைட் சைடில் இருக்கும். இனிஷியல் ஸ்டேட்டில் இந்த வேக்யூம் கிளீனர் லெஃப்ட் சைடில் இருக்குது. இந்த வேக்யூம் கிளீனருடைய ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மூவ் பண்ணி அடுத்த லொக்கேஷனுக்கு போகும், அல்லது அது இருக்கிற இடத்துல இருக்கிற தேவையில்லாத பொருள்களை க்ளீன் பண்ணும். இப்போ இந்த வாக்யூம் கிளீனர் ரைட் சைடில் மூவ் பண்ணிச்சுன்னா அது இந்த ஸ்டேட்டை வந்து அச்சீவ் பண்ணும். சப்போஸ் இந்த ஸ்டேட்லேருந்து திரும்ப லெஃப்ட் சைட் மூவ் பண்ணால் திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ இந்த வாக்யூம் கிளீனர் கிளீனிங் ப்ராசஸை பண்ணாமல் ரைட் அண்ட் லெஃப்ட் பொசிஷனில் மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தால் இதே ஸ்டேட்டில் தான் அவங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த வாக்யூம் கிளீனர் க்ளீன் பண்ணுற ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற பார்ட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ கிளீனிங் ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறமா இருந்த ஸ்டேட்டு தான் வந்து இது. தென் இந்த வேக்யூம் கிளீனர் அடுத்த பார்ட்டுக்கு மூவ் ஆகுது, தென் இதை திரும்ப க்ளீன் பண்ணுது. ஸோ திரும்ப க்ளீன் பண்ணிச்சுன்னா அது இந்த ஸ்டேட்டை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த வேக்யூம் கிளீனர் ரைட் சைடு மூவ் ஆகி அதுக்கப்புறம் கிளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருந்தா இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். தென் இது திரும்ப லெஃப்ட் சைடுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ப்ராசஸை க்ளீன் பண்ணியிருந்ததுன்னா அது இந்த ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை நாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு அதுக்கான இனிஷியல் ஸ்டேட், என்னென்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்படி அந்த ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்னென்ன ட்ரான்சிஷன்ஸ் அதுக்கு அச்சீவ் ஆகும், தென் ஃபைனலாக அதனுடைய கோல் அச்சீவ் ஆகிச்சா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும், தென் இதுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் பண்ணுச்சு அப்படின்றத பேத் காஸ்ட் மூலமாக பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் ஃபார்மேஷனுக்கு நமக்கு இனிஷியல் ஸ்டேட் தெரியணும், என்னென்ன ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தெரியணும், அப்படி ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணால் என்னென்ன ட்ரான்சிஷன்ஸில் அந்த ப்ராப்ளம் மாறி இருக்கும் அப்படின்ற ட்ரான்சிஷன் மாடல் நமக்கு தெரியணும். இப்படி ஒவ்வொரு ட்ரான்சிஷன் மாறும்போதும் அது கோலை ரீச் பண்ணிடுச்சா அப்படின்றத டெஸ்ட் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகிடுச்சு அப்படின்ற பேத் காஸ்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம் ஃபார்மேஷன். இந்த ப்ராப்ளம் ஃபார்மேஷனில் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கோல் ஸ்டேட்டை அடையிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ், எந்த வழியாக, எந்த சீக்வன்ஸில் அச்சீவ் பண்ணணுன்றதுக்கு சர்ச் அல்காரிதம்ஸ் ரொம்பவே தேவைப்படுது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை பேஸ் பண்ணி சர்ச் அல்காரிதத்தை ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அன்இன்ஃபார்ம்டு அல்லது பிளைண்ட் சர்ச், ரெண்டாவது இன்ஃபார்ம்டு அல்லது ஹியூரிஸ்டிக் சர்ச். இந்த அன்இன்ஃபார்ம்டு அல்லது பிளைண்ட் சர்ச்சுக்கு பிரெத் ஃபஸ்ட் சர்ச், யூனிஃபார்ம்டு காஸ்ட் சர்ச், டெப்த் ஃபஸ்ட் சர்ச், டெப்த் லிமிட்டட் சர்ச், இட்ரேட்டிவ் டீப்பிங் டெப்த் ஃபஸ்ட் சர்ச், பை டைரக்ஷனல் சர்ச் இதை எல்லாத்தையும் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்ஃபார்ம்டு சர்ச்சுக்கு பெஸ்ட் ஃபஸ்ட் சர்ச், ஏ ஸ்டார் சர்ச் இதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். முதல்ல அன்இன்ஃபார்ம்டு அல்லது பிளைண்ட் சர்ச் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அன்இன்ஃபார்ம்டு சர்ச்சில் ஸ்டேட்ஸை பற்றியோ சர்ச் ஸ்பேஸை பற்றியோ எந்த ஒரு கூடுதல் தகவல்களோ இருக்காது. இந்த ஒரு மெத்தடை வச்சு தான் அடுத்த ட்ராவல்ஸ் பண்ணணுன்ற தெளிவான வரைமுறை இருக்காது. அதனால தான் இதை பிளைண்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இதில் முதலாவதாக வர்றது பிரெத் ஃபஸ்ட் சர்ச். இந்த அல்காரிதத்தில் பிரெத் வைஸாக நாம் ட்ராவர்ஸ் பண்ணி சர்ச் பண்ணுறதால இதுக்கு பிரெத் ஃபஸ்ட் சர்ச்னு பேர். இது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் ஆர்டரில் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இதை இந்த எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இதில் எஸ்ன்றது ரூட் நோட். இந்த இடத்துல இருந்து தான் நாம் ட்ராவர்ஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு அடுத்ததாக போக போகிற நோடு வந்து ஏ, அதுக்கு அடுத்ததாக பி. ஸோ ரூட் நோடுக்கு அடுத்த இருக்கிற இந்த லெவலை ஃபஸ்ட்டு நாம் ட்ராவல்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் அடுத்த லெவலில் இருக்கிற ஃபஸ்ட் நோடுக்கு போகணும். ஸோ இதனுடைய ட்ராவல்ஸருடைய ஆர்டர் வந்து இது மாதிரி இருக்கும், எஸ் ஏ பி சிடி. ஸோ இந்த மாதிரியான ஆர்டரில் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம ரீச் பண்ணுற அந்த ட்ராவல்ஸ் பண்ணி வந்த அந்த நோட் பார்த்திங்கன்னா எஸ்ஏபி அப்படின்னு ஆரம்பித்து கே வரைக்கும் வந்து ரீச் ஆகிருக்கு. ரெண்டாவது முக்கியமான சர்ச் பார்த்திங்கன்னா
டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சில் ஒரு ஒரு லெவலில் இருக்கிற எல்லா நோடையும் ரீச் பண்ணிட்டு தான் அடுத்த லெவலுக்கு போகணும். இதுவே டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சாக இருந்தால் ரூட் நோட்லேருந்து ஃபஸ்ட்டு இந்த டெப்த் இன்ஃபர்மேஷனை ரீச் பண்ணிட்டு தான் அடுத்த நோடுக்கு ட்ராவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கிற ட்ராவர்சிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, முதல்ல ரூட் நோட், ரெண்டாவது அதனுடைய லீஃப் நோட், தென் அதனுடைய அடுத்த லெவலில் இருக்கிற நோட். ஸோ இதனுடைய ட்ராவர்சிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா SABDECG. ஸோ இது மாதிரியான சீக்வன்ஸில் இருக்கும். ஸோ அன்இன்ஃபார்ம்டு சர்ச் அல்காரத்தை பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ரெண்டு முக்கியமான அல்காரத்தை படித்து வச்சுக்கலாம். ஒன்று வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், ரெண்டாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். இப்போ நாம் பார்த்த இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு நீங்கள் எக்ஸாமினேஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நாம் இது வரைக்கும் ஃபஸ்ட் யூனிட்டான இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்டை பற்றி, அதனுடைய கான்செப்ட்ஸை பற்றி நாம் பார்த்தோம். இதுக்கான நோட்ஸ் வந்து இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற லிங்க்கில் இருக்குது. உங்களுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டடிக்கு அதை யூஸ் பண்ணிங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.